சமையலிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, பலாக்காய் கொத்துக்கறி பார்க்க போறோங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த பலாக்காயை வச்சுதான் கொத்துக்கறி செய்வாங்களாம். அதுதான் இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க, சூப்பரா இருக்கும், செம்ம அடிபடியா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்துக்கறி செய்யும் போது பலாக்காய் வந்து பிஞ்சா இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் முத்தி அந்த சொலை இருந்துச்சுனாலாம் இதுல செய்ய முடியாது. இது வந்து பிஞ்சில செஞ்சாதான் அந்த கொத்துக்கறி மாதிரி நம்ம கட் பண்ண முடியும். அதனால இந்த அளவுக்கு பாருங்க, இப்ப காட்டுறோம் பாருங்க, இந்த அளவுக்கு பிஞ்சு வந்து நீங்க கிடைச்சா வாங்கி இந்த கொத்துக்கறி செய்யலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை இந்த முள்ளு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு தான் உள்ள அந்த பிஞ்சியா இருக்கிறத வந்து நம்ம அந்த கொத்துக்கறி மாதிரி பண்ண போறோம். இதெல்லாம் பாருங்க, இந்த முள்ளுலாம் இப்படி எடுத்துடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த பெலா பிஞ்சு வந்து இந்த மேலே இருக்கிற முள்ளுலாம் இந்த மாதிரி சீவிட்டா இந்த சைஸ் தான் இருக்கணும். இப்போ தான் இதில் தான் நம்ம வந்து அந்த பலா அந்த கொத்துக்கறி வந்து செய்ய முடியும். அதனால் நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி பார்த்து வாங்கி இதை செய்யுங்க. இந்த ஏரியாவில் இப்படி தான் பண்ணுவாங்க அப்போ எல்லாம். ஏன்னா அந்த பிளகலை அந்த காம்பு, ஒரே காம்பில் வந்து ரெண்டு மூணுன்னு இருக்கும். அந்த ரெண்டு மூணு இருக்கிறதுல வந்து ஒன்று அந்த ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் அந்த பிஞ்சாக இருக்கும் போதே அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போதான் அந்த ஒவ்வொரு கொத்துல அஞ்சு கூட இருக்குது, அஞ்சு இருக்குது, ஏழு இருக்குது. அப்ப இந்த ஏழும் எப்படி வரும் அப்படியே? ஆமா, அந்த அந்த ஒரு பிளாக்காய் கூட பெருசாகாது, எல்லாத்துக்கும் ஈவனா சத்து போய். அதனால இந்த மாரி பிஞ்செல்லாம் வந்து வெட்டி எடுத்துருவாங்க. அப்ப மரமும் கொஞ்சம் லைஃப் வரும், சீக்கிரமா சத்து இழக்காம தெம்பா இருக்கும். இப்ப நம்ம மரத்துல எத்தனை இந்த மாதிரி பிஞ்சு இருந்து எப்ப நம்ம வெட்டி இருக்கோம்? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அப்படியே வெட்டிட்டு ஏதோ இதோட நாட்டு தண்டை விட்டுட்டு அதை வெட்டி எடுத்து உலக்கையில் போட்டு உரலில் போட்டு எடுப்பாங்க, லைட்டாக அவிச்சு. அப்புறம் திருப்பி அதை வந்து எடுத்து சமையல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொத்து பண்ணலாமா? அந்த மாதிரி இடிச்சா அந்த மாதிரி கொத்து வருமா? உரலில் போட்டு உலக்கையில் எடுப்பாங்க. உங்க பாட்டி எல்லாம் அப்படி பண்ணிருப்பாங்களா இல்ல உங்க அம்மாவா? இது ஆம்பளைங்க தான் செய்வாங்க. இது ரொம்ப கொஞ்சம் ரஃபான வொர்க். பாட்டிங்க சிலதுங்க செய்யுங்க, பொம்பளைங்க எல்லாம் கிராமத்து பொம்பளைங்க எல்லாம் பண்ணுவாங்க. இது எங்களால செய்ய முடியாதா? செய்யலாமா, யார் செய்ய முடியாது? அப்ப நான் செய்யட்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கொத்த கொத்த பாருங்க, எப்படி பாருங்க, இந்த கொத்துக்கறி மாதிரியே பாருங்க, எப்படி உழுவுது பாருங்க, எப்படி இப்படி நைஸா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு இந்த வந்து இந்த பலா பிஞ்சு கொத்துக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது என்னென்ன பொருள் சேர்த்து செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பலா பிஞ்சு கொத்துக்காய்க்கு வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து
வேர்க்கடலை வந்து நம்ம இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும், ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கோம். நான் சொல்றது வந்து ஒரு பிஞ்சு, இப்போ நம்ம காமிச்சோம் இல்லைங்களா நாங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன பிஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி 50 கிராம் வேர்க்கடலையும் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும். நீங்கள் வந்து நிறையா போகணும்னு நினச்சிங்களா, ஒரு 2-3 பிஞ்சு போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு பிஞ்சுக்கு வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலையும் நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடாயை வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வேர்க்கடலை, இதை போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலை கடையில் இருக்குது, அதை கூட நீங்கள் போட்டு செய்யலாம். இது வந்து கொஞ்சம் வறுத்தா இந்த நம்மளுக்கு வாசம் நல்லாயிருக்கும், அதனால் இதை நான் போட்டு வறுத்துக்கிறேன். இது வந்து உப்பு போடாத வேர்க்கடலையாக வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வந்து வெடிச்சிட்டு இருக்குது இந்த வேர்க்கடலை. இது நல்லா நல்லா வறுத்து செஞ்சமாக தான் உங்களுக்கு எல்லாமே, நீங்கள் சட்னி செய்கிறதாகட்டும் இல்லை மற்ற நீங்கள் வேர்க்கடையில் எது செய்கிறதுனாகட்டும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டிங்களா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து மிக்சியில் முதல்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலையை போட்டு பொடி பண்ணி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி இந்த பலா பிஞ்சு கொத்துக்காய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 3-4 கருவேப்பிலை கொத்து வந்து போட்டுடலாம். பலா பிஞ்சு கொத்துக்காய் வந்து நம்ம வந்து ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், உப்பு போட்டு இது வந்து வெந்துருச்சு நல்லா. இதை வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். சாம்பார் பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட இந்த மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசனம் போடுறதுக்கப்புறம் நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயும் இதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பலா பிஞ்சு கொத்துக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், அடிபிடியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும் இந்த டிஷ் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பலா பிஞ்சு கிடைச்சா விட்டுறாதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.